எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல குபேர யோகம் தரும் பரம ஏகாதசி விரத முறை பற்றியும் வழிபடும் முறை பற்றியும் ஜெபிக்க வேண்டிய மந்திரம் பற்றியும் பார்க்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு பெயரும் தனி சிறப்பும் இருக்கு. எல்லா ஏகாதசிகளிலும் திருமாலை உண்மையான அன்போடும் பக்தியோடும் வழிபட்டு வந்த வாழ்க்கையில் எல்லா விதமான நலன்களையும் பெற முடியும். எல்லா ஏகாதசிகளிலும் விரதம் இருக்க முடியாதவங்க வருடத்தின் சில முக்கியமான ஏகாதசிகளில் விரதம் இருக்கிறதுனால அளவில்லாத புண்ணிய பலன்களையும் பெற முடியும். தொடர்ந்து ஏகாதசி விரதம் இருப்பவர்களுக்கு பிறப்பு இறப்பு இன்றி இறைவனின் திருவடிகளை அடையும் பெரும் பேரும் பாக்கியமும் கிடைக்கும். பெருமாளுக்குரிய மிக முக்கியமான விரதம் ஏகாதசி விரதம். மிகவும் புனிதமான விரதமாக கருதப்படும் ஏகாதசி விரத நாள்ல உணவையும் நீரையும் தவிர்த்து திருமாலை நினைத்து வழிபாடு செய்வது நல்லது. ஆடி மாதத்தில் வரும் முக்கியமான விரத நாட்களில் ஒன்றுதான் பரம ஏகாதசி. ஆடி மாத தேய்பிறையில் வரும் ஏகாதசிக்கு பரம ஏகாதசின்னு பேரு. திரிக் பஞ்சாங்கப்படி இந்த ஆண்டு பரம ஏகாதசி ஆகஸ்ட் 12 வருது. கிட்டத்தட்ட 3 இடைவெளிக்கு பிறகு பரம ஏகாதசி விரதமானது ஆடி மாதத்தில் இந்த வருஷம் வந்திருக்கு. பரம ஏகாதசியை புருஷோத்தம கமல ஏகாதசி என்றும் சொல்வதும் உண்டு. அதுவும் இந்த ஆண்டு வழிபாட்டிற்குரிய ஆடி மாதத்தில் இந்த ஏகாதசி வர்றதுனால இது கூடுதல் சிறப்பையும் பெறுது. பொதுவாகவே ஏகாதசி விரதம் என்பது தெரிந்தும் தெரியாமலும் நாம் செய்த பாவங்களில் இருந்து நிவர்த்திகளை தந்து வைகுண்ட பதவியை தரக்கூடியது. ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால கர்ம வினைகள் முழுவதுமாக அகலும் என்பதுதான் ஐதீகமும் கூட. ஏகாதசி விரதம் இருப்பவர்களுக்கு மகாவிஷ்ணுவின் அருளோடு சந்தோஷம், செல்வ வளம், வைகுண்ட பதவியும் கிடைக்கும். நம்முடைய புராணங்களின் படி பரம ஏகாதசி விரதத்தை கடைபிடித்துதான் குபேரர் மகாவிஷ்ணுவிடம் இருந்து செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கும் பதவியையும் பெற்றாராம். பரம ஏகாதசி விரதம் வாழ்க்கையில் இருக்கும் வறுமையை முழுவதுமாக போக்கக்கூடியது. இந்த விரதத்தை பக்தியோடும் முழு அர்ப்பணிப்போடும் இருப்பவர்களுக்கு மகாவிஷ்ணுவின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த ஆண்டு ஏகாதசி திதி ஆகஸ்ட் 11 காலை 9:06 ஆரம்பித்து 12 காலை 9:38 வரை நீடிக்குது. பாரணை செய்யும் நேரமாக ஆகஸ்ட் 13 காலை 5:49 முதல் 8:19 வரை கொடுக்கப்பட்டு இருக்கு. இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து பெருமாளின் படத்தோடு ஸ்ரீ எந்திரம் வைத்து வழிபடுவது இன்னும் விசேஷம். நெய் தீபம் ஏற்றி 5 பழங்கள், வீட்டில் செய்த இனிப்புகள், துளசி, பஞ்சாமிரதம் வைத்து வழிபாடுகள் செய்யலாம். திருமாலுக்கு நெய்வேத்தியம், தண்ணீர் வைத்து வழிபாடு செய்தால் எல்லா விதமான தீமைகளும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து முற்றிலுமாக அகலும். இந்த நாள்ல விஷ்ணு சகஸ்ரநாமம், ஸ்ரீஹரி சோத்திரம் பாராயணம் செய்வதும் விசேஷமானது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை ஜெபிப்பதும் நல்லது. முழுமையாக உபவாசம் இருக்க முடியாதவங்க சாத்வீகமான உணவுகளை எடுத்துக்கிட்டு விரதம் இருப்பதும் நல்லது. ஏகாதசி விரதம் அனுஷ்டிப்போம், வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களையும் பெறுவோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் பாக்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.